ஒன்றிணைந்த சமநலத்தின் அல்லை திட்டத்துக்குரிய விவசாயிகளுக்கான 8300 ஏக்கர் விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. அந்த விவசாயத்துக்கான வேளாண்மை அறுவடை செய்யும் காலம் இந்த ஆகஸ்ட் 20-15 ஆரம்பித்து நவம்பர் மாதம் முடிவடையும். இதற்கான எரிபொருளினை இத்தவரை எங்களுக்கு தேவைப்பட்டு வழங்க முடியாத பட்சத்தில் உள்ள நிலையில் இன்று மாவட்ட செயலாளருடன் திருவண்ணாமலை இடையில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கமநல சேவை கமநல உத்தியோகத்தர் ஊடாகவும் விருதய செயலாளர் ஊடாகவும் கமநல திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் ஊடாகவும் எங்களுக்கு 2 பவுசர்கள் திறமைக்கு தருவதாக தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. ஆனால் அந்த வகையில் எங்களுக்கு அதன் அடிப்படையில் 2 பவுசர் 6500 லிட்டர் கொண்ட 2 பவுசர் வந்தால் இந்த வெள்ளாய் பயிரினை 9 மாதம் துகள் வெட்டி முடிப்பதற்கான தடங்கள் நிறைய இருக்கின்றது. வெட்டி முடிக்க முடியாது. ஏனென்றால் அடுத்து வரும் மாதங்களில் மழை பெய்யும் காலம் ஆரம்பித்தால் கையிருப்பில் அவர்களிடம் இல்லாத பட்சத்தில் வேளாண்மை கடும் மோச நிலையை அடைய வேண்டியுள்ளதாலும் அதற்கான ஒழுங்கமைப்பின்படி எங்களுக்கு இன்னும் 2 பவுசரை இந்த 9 மாதத்துக்கு முதல் 2 பவுசர் தர வேண்டிய இடத்துல 4 பவுசர் 3 பவுசர் 4 பவுசர் 6500 லிட்டர் கொண்ட பவுசரை தந்து உதவும். அதற்கான விலை மதிப்பினையுமே நெல்லின் விலை ஏற்றங்களும் 130 ரூபாய் 120 ரூபாய்க்கு சம்பா 130 ரூபாயும் நாடு 120 ரூபாய்க்கு படுக்கிறதுக்கு அந்த நெல்லையுமே நாங்கள் வியாபாரிகளுக்கு கொடுப்பதற்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை. இருந்தால் இந்த முறை பெரும் நாட்டில் ஏற்பட்டுள்ள பண தட்டுப்பாட்டு காரணத்தினாலும் பொருளாதார அமைப்பத்தில் இதனாலும் இந்த குறையை கொடுத்தால காரிய செலவினை எதிர்நோக்கியுள்ளோம். அதனால் 150 ரூபா வீதம் 150 ரூபாய்க்கு குறைய எங்களோட நெல்லை கொடுத்தால் எங்களோட சீவியங்களை கொண்டு நடத்துவதற்கு முடியாது. பெட்டு எரிபொருள் விலை பொருளாதாரத்தின் நெல் விலை ஏனைய பொருட்களின் விலைகளும் மேலதிகமாகவும் நீடிக்கிறதுனால அதை எங்களுக்கு செய்ய முடியாது. அதை கருத்தில் கொண்டு எங்களுக்கு இவ்வளவு எரியாக முறையில் 9 மாதத்துக்கு முதல் இந்த எரிபொருளினை மிக விரைவில் 1-2 பவுசர் கூடுவதாக தந்து உதவுனால் நல்லா இருக்கும்.